Hi, hello friends, welcome back to Living Styles Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுண்டல் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாருங்க ஃபர்ஸ்டே சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு வந்து நான் சப்பாத்திக்காக தான் இந்த குருமா வந்து செய்ய போறேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய், சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க, எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் வந்து இந்த குருமா செய்ய போறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க நான் வெங்காயம் சேர்த்துட்டேன், கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்திருக்கேன், நீங்கள் ஆப்ஷனலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். அதுக்குள்ளே அரைக்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கூடவே ஒரே ஒரு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மிளகு 2 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே அதுக்குள்ளே தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. சுண்டல் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த சுண்டல் வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து நான் இப்போ போட போகிறதில்ல, இதில் வந்து பாதி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். மீதி பாதியை வந்து நான் வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிட போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு கிரேவியும் அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா சுண்டல் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போடும்போது அவங்களுக்கு சுண்டல் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. பாருங்கள் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து ஒரு கலரு கலரிக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற சுண்டலை வந்து மிக்சர் ஜாரில் அந்த தண்ணியை வந்து அந்த குருமாவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற வேக வச்சு எடுத்து வச்சோடல அந்த தண்ணியை. இப்போ பேலன்ஸ் இருக்கிற சுண்டலையும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதையும் வந்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து இந்த குருமாவில் சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து சப்பாத்திக்காக செய்கிறேன், நீங்கள் பூரி கூட செய்யலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்திருக்கேன், மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் கூட எடுத்து சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் சேர்த்தி நல்லா ஒரு கலரு கலரி விட்டுட்டேன். ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துடலாம். சூப்பரான சுண்டல் குருமா ரெடி. பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.